வணக்கம். விஷ சந்துக்கள் கடித்து மருத்துவரை உடனடியாக அணுக முடியாத நிலையில் செய்ய வேண்டிய அவசர மருத்துவம். கண்ணாடி விரியன், பாகல் இலைச்சாற்றை நிறைய குடித்து வாந்தி எடுக்கவும். நல்ல பாம்பு, வாழைப்பட்டையை பாய்போல் பரப்பி படுக்க வைத்து வாழைப்பட்டை சாறு உட்கொள்ள செய்ய. தேல்கடி, கொட்டிய இடத்தில் வெங்காயத்தையும் சுண்ணாம்பையும் ஒன்றாக கலந்து தேய்க்கவும். பண்டு, கார வெற்றிலை இரண்டு எடுத்து 8 மிளகு சேர்த்து உண்க. சாரத்தை விழுங்குக. தெரியாத பூச்சிக்கடிக்கு இம்மருந்தையே பயன்படுத்துவர். சிலந்தி, ஆடாதொடை இலை, பச்சை மஞ்சள், மிளகு சேர்த்து அரைத்து கடிவாயில் கட்டவும். வெறிநாய், மஞ்சளையும் பிரண்டையும் சம அளவாக எடுத்து மைப்போல் அரைத்து நல்லெண்ணெயில் வதக்கி கடிப்பட்ட இடத்தில் கட்டவும். எலி, வெள்ளெருக்கம், பாலை தடவினால் அந்த இடம் புண்ணாகிவிடும், பின்னர் ஆற்றிவிட விஷம் நீக்கும். நாய்க்கடி இது உகந்தது. பூனை, தூய்மையாக்கிய குப்பைமேனி வேரை அம்மியில் வைத்து பசும்பால் விட்டு வெண்ணெய் பதமாக அரைத்தெடுத்து காய்ச்சின பசும்பாலில் கரைத்து பருகுக. ஒரு வாரம் காலை மாலை பருகுக. பூரான், பஞ்சை மண்ணெண்ணெயில் நனைத்து கடிப்பட்ட இடத்தில் பரபரவென்று தேய்க்கவும். நெருப்பு பக்கம் போகக்கூடாது. நட்டுவாக்காளி, கொப்பரை அல்லது முற்றிய தேங்காயை மின்றி விழுங்கவும். குழந்தையாயின் தேங்காய் பாலை பிழித்து தரவும். இது அவசர உதவி மட்டுமே, பின் வைத்தியரை நாடவும். இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமா, நீங்கள் நலமா.